மறந்துட்டியா முன்னாடி முன்னாடிதானே கொடுத்தேன் அதுக்குள்ள மறந்துடப்றேன் ஆமா மறந்தே போச்சு ਉਹਨੇ கூட அண்ணே இருக்கு பேக்லாம் வாங்கிட்டு போதே நான் அந்த கவின் பையில இத கொண்டு வச்சறா வச்சறான் கிஞ்சனே எங்க வீட்ல கொண்டு வச்சறாத் தினேல போட்டுwebdriver முடியவே முடியாதோ டியா அவங்க ஊங்கு பேக் பேக்லாம் வாங்கி கொண்டு போய் போறான் சேக்கள்ள எங்க பேக் வாங்கல நாளைனா நான் வரும் வரோம் என்ன செய்ய எங்களுக்கு அண்ணனும் உள்ள தம்பியும் உள்ள யார் வாங்கிட்டு போவா எங்க அப்பா சைக்கிள் பஞ்சரோட்டி தர மாட்டேங்கிறாரு

ஏ அவங்க வீட்டிலலாம் காசு இருக்கும் அவங்க அப்பா அம்மா வாங்கி வ வச்சு சுடுவாங்க நான் அப்பாவே கஷ்டப்பட்டு நேற்று கடை வாங்கிட்டு வந்ததும் அம்மா வெரைட்டி கொடுக்க சொல்லிருச்சு ஏது காசு பாவம் தான் நான் அம்மாவும் அம்மா என்ன பண்ணும் சரி பரவாயில்லவா இருந்தால் சாப்பிடுவோம் இல்லைன்னா சோத்த போட்டு திம்போ இல்லைன்னா சோறும் இல்லையா அவன் இதே இருக்கலாம் சரியா ம் சரி சக்கா நீ ஏன் சொல்லும்போது எனக்கு என்னப்பா மளிகா டக்குன்னு தான் எடுத்து தாயே ஏங்க இப்ப தானு போட்டிருக்கேன் நீ எப்பட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் தார மாதிரி தெரியல பிள்ளை கூட இந்நேரம் வந்திர போகுது ஆமாம் ஆமாம் வந்தது ஷாக்கு அயர் வாழுவை பாருங்க ஏன்னா திட்டிகிட்டே இருந்தாலு அவங்க வீட்டில் அதை சுரகம் மாவாடை வருது இவக வீட்டில இது சுறுரக மாவாடை வருது அப்படின்னு சொல்லி அம்மா நீ எதுவுமே செய்ய மாட்டியா அப்படின்னு காலைல கூட ஒரே திட்டு பாய்ப்பில் செரி டி செஞ்சு தாரேண்டி அப்படின்னு ஆனால் இன்னைக்கு செஞ்சு தரேன்னு நான் சொல்லவே இல்லை நம்மகிட்ட காசு இல்லை தா அப்பாவே பற்றியா வட்டிக்கு வாங்கி சண்டை வேற வந்து கிடக்கு இப்போ எப்படித்தா செய்ய முடியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி அடைச்சிட்டேன் ஆமாம் போ எப்பா தாளு இதே தான் சொல்லிகிட்டு இருப்பேன் இன்னைக்கு மட்டுமா சொல்கிற அப்படின்னு சொல்லி சாப்பிட போனாங்க வந்த பார்த்தா நீங்க நீ அம்மா அதெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு ஆச்சரியப்படுவா பாருங்க பழப்புல மல்லிகா நெசமா சொல்ற அப்படி அப்படி சொல்லுச்சு ஐயா ஐயா அவங்க வீட்டுல செய்யும் போது பிள்ளைக்கு ஆசையா இருக்கும்ல மல்லிகா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல செஞ்சாதானே பிள்ளை நல்லா ஆசையார சாப்பிடுங்க அவங்க வீட்டுல பாத்தல் வச்சாலும் ஒண்ணுதான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே தர முடியும் அடுத்தவங்க ஐயோ ஐயோ இப்படி சொல்லி இருந்தா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து செய்ய மல்லிகான்னு சொல்லியிருப்பேன்ல பிள்ளைகளை தவிர நமக்கு என்ன சொல்லு அது என்னவோ கரெக்டு தான் டெய்லி எண்ணெயிலேயே சுடி சுடி தந்துட்டு அதெல்லாம் சரி பட்டு வராது சரி சரி இருந்தாங்க எடுத்துட்டே இருந்தாங்க ஆ சீக்கிரம் கூடு அடடடா என்னதா இருந்தாலும் மத்த பச்சி விட இந்த மிளகா பச்சினா அவ்வளோ பிடிக்குது மல்லிகா அது ஏனதான் தெரியல பாத்துக்க அது நல்லா இருக்குங்க தான் உங்களுக்கு பிடிக்கும் போல ஆமாங்கிறேன் பாத்தியா பாக்கும்போது என்ன ருசியா இருக்குன்னு ஆ பாக்கும்போது உங்களுக்கு ருசியா இருக்கும் ஏ அப்பப்பா பாப்பா இது மட்டுமா சொல்லுவியே ரீல் இன்னும் சேர்த்து கூட சொல்லுவியே அட இல்ல லூஸ் மல்லிகா நிஜமா தான் சொல்றேன் மா கேக்க மறந்துட்டே காசை கொண்டு போய் உங்க அண்ணா வீட்ல குடுத்தீல என்ன ஆச்சு என்ன ஆச்சா அங்க நான் குடுக்க போன அந்த செரி சரியான சண்டை பாத்துக்க என்னங்க சொல்றியே சண்டையா யாருக்கு யாருக்கும் யாருக்கு யாருக்கும்னா வேற யாருக்கு யாருக்கும்லாம் கிடையாது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் தான் அன்புக்கும் அண்ணிக்கும் வேற சண்டை வந்திருச்சுன்னா பாத்துக்கோ ஏ அன்புக்கும் அண்ணிக்குமா என்ன முள்ளையக்காவுக்கும் அன்புக்குமா ஐயோ இப்பதானே நல்லா இருந்தாவியா திரும்பவுமா ஏங்க நீங்க காசு அவங்க என்ன வந்துச்சு போய் அண்ணனை கூப்பிட்டு எதுவுமே சொல்லாம சொல்லி தான் கொடுத்தேன் காசு வந்துச்சுன்னு இந்த கொடுங்க வச்சுக்கோங்க ஆனா முள்ளேனியா வாயை விட்டாங்க என்ன சொன்னா தெரியுமா அவி என்ன சொன்னா தெரியுமா முல்லேனி ஐயோ ஐயோ கிருஷ்ணா நான் உன் வீட்டில் வந்து சொன்னதுனால தான் இப்போ நீ காசை கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு அவகவாயாலே சொன்னதும் உடனே அண்ணன் பிடிச்சிட்டாரு அப்போது நீ அவங்க வீட்டில் போய் என்ன சொன்ன ஏது சொன்ன நான் அண்ணன் பிடிச்சி சரி திட்டு மல்லிகா நீ ஓ முல்லை நீ ஓம் பெரிய வருது அப்புறம் அன்பு திட்ட ஆரம்பிச்சிடுச்சு ஏன் தான் சொன்னீங்க வச்சிங்கன்ட்டு கலவரமே வர ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் வரைக்கும் அண்ணன் காசே வாங்கலையே என்ன சொல்றியா லாஸ்ட் வரைக்கும் காசே வாங்கலையா ஆமா மல்லிகா லாஸ்ட் வரைக்கும் காசே வாங்கல அப்புறம் என்னங்க ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு அண்ணே நீங்க காசை வாங்கிதான் ஆகணும் என்னையால நீங்க எல்லாரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டேன் என்னைய வேற திட்டி இருப்பாங்க திட்டினா திட்டட்டு போ எங்கிட்ட காசு கொடுத்தாச்சு எனக்கும் உறுத்திட்டே தான் இருக்கும் ஆமாங்க அதனாலதான் நான் கொண்டு போய் கொடுக்க சொன்னேன்

எனக்கு தெரிய திட்டு நல்லா திட்டவியா நான் கூட சொன்னேன் நம்ம வீட்டுல இருந்த வாட வரலீ கீதாத்த வீட்டுலதான் வருதுன்னு இவன் செம்ம திட்டு நம்ம வீட்டுல வார மாதிரிதான் அக்கா இருக்கு அப்படின்னு பாத்தா நீதா செஞ்சிட்டு இருக்க என்னமா ஐயோ எனக்கு பிடிச்ச மிளகா பச்சி மா வாழக்க பச்சி இல்லையா வாழக்கா வாங்கிட்டு வரலமா அப்பாக்கு மிளகா பிடிக்கணும்னா மிளகாய் பச்சி மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாரு நான் என்ன செய்யறது இதை சாப்பிடு உனக்கு வாழக்கா தான் பிடிக்கும்னு தெரியும் அவர்கிட்ட அப்பவும் சொன்னேன் எங்க பவிக்கு இது பிடிக்காதுங்க நான் அவர் கேட்கல நான் என்ன செய்ய கட்டியப்பா ஐசக்காக பிடிச்சதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு பிடிச்சது ஏன் வாங்கல ஏமா பச்சி மிளகா நல்லா இருக்கும்மா மிளகா பச்சி அத வந்து நீ என்ன சாப்ட் பரே ஒன்னு சாப்ட் பரே நல்லா இருக்கும் சரி சரி பரவாயில்லை இப்போதைக்கு மல பெயிரிறதுக்கு ஏதோ ஒன்னு சாப்ட சரிதான் தான் குடுங்க குடுங்க அத அப்பா வச்சிருக்காரு நீ ரெண்டு தட்டு எடுத்து வா ஆளுக்கு நாலு போட்டு தாரேன் ஏனா அப்படியே இப்ப சாப்பிட முடியாதல்ல எடுத்துட்டு வா அப்பா சாப்பிடு பாவம் அவர் இன்னும் ஒன்னோட திங்கேம உட்கார்ந்திருக்காரு டி ஆ சரிமா மல்லிகா இங்க பாரு அன்பு வந்திருக்கு அட வா அன்பு அன்பக்கா நம்ம வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க நம்ம வீட்டுக்கெலாம் வரவே மாட்டேன் இன்னைக்கு என்ன அதிசயமாக வந்திருக்க ஆ முல்லைய பெரியமா இப்படி விட்டுச்சு அதிகம் விடாது அப்படியெல்லாம் இல்லைடி அவங்க விட்டாதான் வரணுமா என்ன நானா வருவேன் என்ன வரதுக்கு நேரம் இல்லை அதனால வர முடியல அக்கா என்னது எதுவும் மிளகா பச்சியெல்லாம் சுட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா அன்பு பிள்ளைக ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்துச்சுங்க பாத்துக்க என்னாலையும் செஞ்சே கொடுக்க முடியல என்ன பண்றது எல்லாம் வறுமையான தான் செஞ்சு தர முடியாம இருந்துச்சு அக்கம் பக்கத்துல செய்யறத பாத்துட்டு பாவி டெய்லி சண்டை தான் போட்டுட்டு இருப்பா என்கிட்ட மா அங்க பாற செய்யறாங்க இங்க பாற செய்யறாங்கன்ட்டு பாவம் தானே இப்படிதான் அன்பு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீ என்ன காட்சி என்னமா அன்புக்கு நல்லா

இப்போ எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்கீங்க ஏன் வரலன்னு சொல்ற அம்மா இங்க இல்ல அம்மா இங்க இல்லையா ஏ எங்க போயிருச்சு அம்மா அப்பாவோட சொந்த ஊருக்கு போயிருச்சு அப்பாவோட சொந்த ஊருக்கா அதுக்கு ஏ நான் சின்ன வயசுல இப்படிதான் அம்மா கிட்ட அம்மா அங்க செய்றாங்க இங்க செய்றாங்கன்னு சொல்லுவேன் ஆனா எங்க அம்மா உடனே எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து டபக்கன் செஞ்சு கொடுத்துருவாங்க அது ரெனச்சோனா நீங்க இப்படி சொன்னீங்களா அத ரொம்ப அழக வந்துட்டகா வேற ஒண்ணு இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க என்னடா நல்லா பேசிட்டு இருக்கும்போது அழுகறாலே அப்படின் எதுவும் நினைக்காதீங்க அக்கா இல்ல நான் நீ சொன்னதுல ஒண்ணு இல்ல நீ மட்டுமா நானே எங்க அம்மா கிட்ட சின்ன பிள்ளைல பிரதாதா தீபாவளி வந்தா ஏவளோ அவ்ளோ சண்டை போட்டு அது வாங்கி கொடுது வாங்கி கொடுன்னு கேட்பேன் இப்ப நமக்கு என்ன ஒண்ணு எடுத்துக்க கூட தோண மாட்டேங்குது நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்தா போதும்னு மட்டும் தான் தோணுது

இல்லக்கா வாங்கி எல்லாம் தரல அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு அங்க ஏதோ சொத்து பிரச்சனை போல அதனால போயிருக்காரு அப்பா என் எல்லா எல்லாம் எழுதி வச்சிட்டாரு இல்லையா அதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா அதனால அம்மா கூட்டிட்டு போயிருக்காரு பிரச்சனை எதுவும் வந்துடுறேம்மான்னு சொல்லியிருக்காருக்கா அதான் நீ பாлей ரொம்ப கஷ்டமா போச்சு பார்க்கல முடியலையே அப்படின அலியா தம்பி நாங்க எல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுறனோ ஏதா அக்காவுக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க வச்சு கொடுப்போம் சாப்பிடட்டும் பரவாலக்க انا मामा பாகனُنందే అలా வச்சிட்டே ஒன்னையும் இதுக்கலாம் அ அளுதிட்ரி பியாக்கா நம்ம வீட்டுக்கு வா நீ பவி ஐசி அண்ணின் கூப்பிடுங்க தினது அக்கா ப்リー சில நேர கூட்டு பளை பா சரி சரி தட்டு எடுத்தாங்க அவளுக்கு வச்சு கொடுப்போம் பரவாலமே அக்கா வீடி எனக்கு வேண்டாம்

முள்ளையக்கா வந்து எப்படி தெரியுமா இங்கே பொசுக்குன்னு பேசி பிடிச்சி அதை கேட்டோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இவர் வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை பேசி பிடிச்சி அதனால தான் அவையிட்டெல்லாம் எதுக்கு காசு வாங்கணும்னு பிடிச்சி திட்டிவிட்டு விட்டு என்னோட தோலை கொடுத்து அடகு வச்சு காசு கொடுத்துட்டு வந்துருங்கன்னு ஒரே பேச்சில் சொல்லிட்டேன் அதான் அந்த மனசை உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாருட ஆ அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க அவர் யார் கிட்ட வாங்கியிருக்காரு அவரோட அண்ணன் கிட்ட தானே வாங்கினாரு அதுக்காக உடனே கொடுக்கணும்னு என்ன அவசியமா இருந்தாலும் முள்ளேக்கா இன்னைக்கு சொல்லி காமிக்காட்டி நாளைக்கு கண்டிப்பா சொல்லி காமிச்சிரும் தா தான் அது என்னவோ உண்மைதாக்க அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கு கண்டிப்பா சொல்லி காமிப்பாங்க தான் நீங்க எது பெருசா எடுத்துக்கறாதீங்க ஆ சரிடா என்னடி பாத்திட்டே நிக்கிறீங்க போய் சீக்கிரம் தட்டு எடுத்துட்டு வாங்க ஆ சரிமா